வணக்கம் ஆதி வித்யா ஹெல்த் கேர். நம்ம இன்றைக்கி மருந்தீடை பற்றி பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் இது ஒரு முக்கியமான டாபிக். மருந்தீடை அப்படின்னா இது வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம வசிய மருந்தோ அல்லது அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு உணவுலேயோ அல்லது லிக்யூடு நீர் குடிநீர் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு மருந்தை வந்து அவங்களுக்கு வச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், வெயிட் லாஸ் ஆவாங்க, அவங்களுக்கு வேறு நோய்கள்லாம் வரும். இன்னும் சில பேருக்கு வந்து வசியம் அப்படிங்கும் போது ஒருத்தங்களுக்கு மேலே மட்டும் ஒரு ஈடுபாடு வர்றது, இது இந்த காரணத்துக்காக மருந்தீடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. இது வந்து சித்த மருத்துவத்தில் இந்த பற்றியான முக்கியமான டாப்பிக்கும் இருக்குது. ஸோ இதை முறிக்கிறதுக்கான மருந்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து முறுவிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகையிலேருந்து தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த மருந்து ஈடை வந்து முறிக்கும். இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். அல்லது இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திடீர்னு வந்து வெயிட் லாஸ் ஆகுது, உடல் வந்து எடை ரொம்ப வந்து குறையுது, அதாவது 10 கிலோவில் வரைக்குமே குறையுது அப்படிங்கும் போதும், அல்லது உடல் வந்து ரொம்ப வெளுத்து போகுது, பட் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குது, பிளட் செக்கப்பில் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸ்கேன் எடுத்தால் எல்லாம் நார்மலாக இருக்குது, பட் உடல்நிலை மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது, அதாவது வெயிட் குறையிறது, ரொம்ப அனீசியாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். மருந்தீட்டுக்கு இந்த முறுவிலி எண்ணெய் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, டீடாக்ஸிஃபிகேஷன், அதாவது நச்சுத்தன்மையை வந்து முறிக்கக்கூடியது தான் இந்த எண்ணெயோட வேலை. உடலில் குடல் பகுதிகளில் வந்துட்டு சில மருந்தீடுகள் என்ன பண்ணணும்னா குடல் பகுதிகளில் போய் ஒட்டிக்கொள்ளும். அப்போ வந்து அவங்களுக்கு சரியாக பசி எடுக்காமல் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு வந்து உப்புசமாக இருக்கிறது, அடிக்கடி வந்து மோஷன் போகிறது, இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். ஸோ டீடாக்ஸிகேஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றணும். ஸோ இந்த மருந்தோட வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா டீடாக்ஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லிவரில் வரைக்குமே இது வந்து டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணும். லிவர் தான் ஒரு முக்கியமான ஆர்கன். இந்த ஆர்கன் பார்த்திங்கன்னா ஒரு 500க்கு மேற்பட்ட வேலையில் செய்யக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ அந்த வந்து மோசமாகும் யாருக்கு அப்படின்னா, மருந்தீடு இருக்குது அப்படி ஒருத்தரோட உடலில் மருந்தீடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல வந்து லிவர் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் வந்து ரொம்ப வந்துட்டு அதோட செயல்திறன் வந்து குறைஞ்சி அது மூலமாக அவங்களுக்கு வந்து உடலில் மெட்டபாலிசம் எல்லாமே கம்மியாகும், வெயிட் குறையிறதுலேருந்து அவங்களுக்கு பசி இல்லாமல் போகிறது, பித்தம் வந்து அதிகமாகிறது, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க உடலில் தெரியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். இதுக்கு நாமளாக பேதி மாத்திரையே வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. சித்தாதி எண்ணெய் இருக்குது, அகத்தியர் குழம்பு, கௌசியர் குழம்பு போன்ற மருந்துகள்லாம் இருக்குது. அதை கொடுத்தாலே வயிறில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு நமக்கு வெளியேறிடும். பட் இந்த லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த முறுவிலி அப்படிங்கிற இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து எங்களுக்கு மருந்தீடு இருக்குது என் உடம்புல அப்படின்னு டவுட் இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு யாரோ மருந்தீடு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம். எங்ககிட்ட வந்த ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த மருந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது, அப்டமினல் ஸ்கேன்லேருந்து அவங்க ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ண ஒரு பேஷண்ட்ஸு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் மட்டும் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, டயர்டாகுது, அனாரெக்ஸியா அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பசி இல்லாமையே இருக்குது, சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மெடிசன் எங்ககிட்ட வாங்கி சாப்பிடும் போது அவங்க ஃபீல் பண்ணது என்னன்னா, இப்போ நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன், எங்களுக்கு வந்து கால் வீக்கம் மட்டும் எனக்கு வரும், பட் அது இப்போ வராமல் இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான். ஸோ மருந்தீடு இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருந்தாலோ அல்லது ஆல்ரெடி இருந்தாலும் கூட இந்த இதை நீங்கள் சாப்பிட்டு உங்களோட அந்த மற்ற உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம். மருந்தீடு உடலில் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா அதை முறிக்கிறதுக்கான மருந்து தான் வந்து இந்த முறுவிலி எண்ணெய். மருந்தீடு அதாவது எங்களுக்கு மருந்து வைக்கணும், ஒருத்தங்களுக்கு வசிய மருந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே, அதுக்கான மருந்தோ ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். ஒரு நோயை குணமாக்குவோம், ஒரு மருந்து ஈடு இருந்தால் அதை முறிப்போம், அதே போல் அந்த மருந்து ஈடு இருக்கா இல்லையா உடம்புல அப்படின்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எண்ணெயெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த மருந்து ஈடையே நாங்கள் முறிப்போம். மருந்து ஈடு வேணும், வசிய மருந்து வேணும் அப்படின்னு எங்களை தொடர்பு கொண்டால் அதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர் சேலம் அஸ்தம்பட்டியிலையும் சென்னையில் பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரத்துலேயும் உள்ளது.
ஆதிகத்தியர் ஹெல்த் கேரை தொடர்பு கொண்டு எங்களிடம் நீங்கள் உங்களோட மருத்துவ சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.